ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வனிதாஸ் ஃபுட் வேர்ல்ட். இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற ரெசிபி நாக்கில் வச்சதும் கரைகிற செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரை எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இது சாமிக்கு நெய்வேத்தியமாக கூட படைக்கலாம். வாங்க பார்க்கலாம். கடாயில் ஒரு கப் அளவுக்கு பைத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா நிறம் மாறினதும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தண்ணி ஊற்றி நல்லா 2-3 முறை வந்து கழுவி எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் வந்து பைத்தம்பருப்பு வந்து அளந்தமோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக 3 கப் சேர்த்துக்கோங்க, குறைவாக சேர்க்காதீங்க. அப்போ தான் பைத்தம்பருப்பு நல்லா வந்து வெந்து வரும். இப்போ அதை வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 6 விசில் போல் விட்டு எடுத்துக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் எந்த கப்பில் பைத்தம்பருப்பு அளந்தமோ அதே கப்பில் வந்து 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம அளக்கிறது எல்லாமே வந்து பைத்தம்பருப்பு அளந்த கப்பில் தான் அளக்கணும். நல்லா வந்து வெல்லம் கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் கரைஞ்சி நல்லா ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ 6 விசில் வந்து ப்ரெஷர் நல்லா குறைஞ்சிருச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மத்து வச்சு நல்லா வந்து இதை களைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்து மசிஞ்சு வந்திருக்குன்னு. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. கடாயில் 1 கப் அளவுக்கு உரிக்கின நெய் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் நம்ம வந்து பைத்தம்பருப்பு அளந்தமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 10 முந்திரியை பாதி பாதியாக உடச்சி நெய்யில் சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ரவை நல்லா வந்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வரணும். அதோட நிறமும் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்லா நெய்யிலே வறுத்துக்கோங்க. அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மசிச்சு வச்சுருந்த பைத்தம்பருப்பையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு சேர வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா திரண்டு வரணும். இப்போ இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம கரைச்சி வச்சுருந்த வெல்லம் தண்ணியும் இதோட சேர்த்துக்கோங்க. வெல்லம் தண்ணி வந்து இதோட சேர்க்கும் பொழுது வந்து நல்லா சூடாக இருக்கணும். வெல்லம் தண்ணி சேர்க்கும் பொழுது வடிகட்டியை வச்சு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரியும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு முறை கிளறி விட்டிங்கன்னா அருமையான சுவையில் செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரை ரெடி ஆயிடுச்சு. இது சாமிக்கு நெய்வேத்தியமாகவும் படைக்கலாம். இந்த ரெசிபியை நிச்சயமாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றது எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.